வாழ்ந்தைய நாட்கள் ஒருமுறை வாழ்ந்திட வழி இல்லையா. வெல்கம் டு நியூ டெக் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு ரிமூவ் பிஜி அப்படின்னு கொடுத்துட்டு சர்ச் கொடுங்க. இப்போது கீழே வந்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போது அந்த இமேஜோட பேக்ரவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக டிலீட் ஆகிடும். இப்போ பார்த்துங்க, பேக்ரவுண்ட் வந்து டிலீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த இமேஜை அப்படியே நீங்கள் டவுன்லோட் கொடுத்துருங்க. இப்போது கினிமாஸ்டருக்குள்ளே போகலாம். ப்ளஸ் ஆகிட்டீங்க, மூணு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் சைஸ் வந்து 16:9 எடுத்துங்க. இப்போது பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் எடுத்துங்க. ஒயிட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது லேயரில் போங்க. லேயரில் போயிட்டு மீடியாவில் போனீங்கன்னா நீங்கள் கட் பண்ண ஃபோட்டோஸை ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு அது நீங்கள் எந்த கலரில் வேணாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். கலர் மூவ் பண்ணி வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது லெஃப்டில் வந்து செட்டிங்ஸ் மேலே பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேப்ஷன் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ வந்து வந்து நிற்கும். அது வந்தவுடனே நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண ரெண்டு லேயருமே டெலீட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டும் செகண்டும் சேர்ந்து டெலீட் பண்ணிவிட்டு இப்போது இந்த பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஃபில்டர் அப்படின்னு இருக்கும், அந்த கலர் ஃபில்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பேசிக்கில் போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காட்டும். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலரை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் அந்த லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் காட்டும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணி அந்த கான்ட்ராக்ட்டையும் அந்த பிரைட்னஸையும் இது பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராகிட்டே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது அந்த ஃபோட்டோவை எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் 30 செகண்ட் வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு 30 செகண்ட் வரலாம் வச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ ஆடியோவில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த சாங்ஸ் வேணுமோ அந்த சாங்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ப்ளஸ் பட்டன் இருக்கும், அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து ஆட் ஆகிடும். இப்போது ஓகே கொடுத்துட்டு இப்போது லேயரில் போயிட்டு டெக்ஸ்ட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சாங்கோட லைன்ஸ் அது வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணுறேன். இப்போது சாங்கோட நான் ஃபஸ்ட் லைனை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ மேலே டபுள்யூன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் காட்டும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. அது பக்கத்தில் கலர் இருக்கும், ஒயிட் கலர், அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளாக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருவோடனே அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. அந்த சாங்ஸோட 30 செகண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது மறுபடியும் ஸ்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேடோன்னு காட்டும், அதை கிளிக் எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போது அந்த லைனு சாங்கை ப்ளே பண்ணிட்டு அந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணுங்கள். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், அந்த ஒரு லைன் வந்தோடனே டெக்ஸ்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டை வந்து கட் பண்ணுங்கள். சிசரில் போனீங்கன்னா ஸ்பிளிட் ஹெட் ப்ளே ஹெட் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு மறுபடியும் சேனலில் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து கீபேட் மாதிரி இருக்கும், டபுள் ஏக் மேலே இருக்கும் கீபேட் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் வேர்ட்ஸை வந்து ரீ எடிட் பண்ணலாம். எடிட்டு செகண்ட் லைன் எடிட் பண்ணுங்கள், சாங்கோட செகண்ட் லைன் எடிட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதேமாரி ஒவ்வொரு லைனும் நீங்கள் சாங்கை ப்ளே பண்ணி கட் பண்ணி ஒவ்வொரு லைனும் கட் பண்ணி அது பண்ணிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்க. பண்ணிவிட்டு நான் வந்து ரெண்டு லைன் மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன், நான் ஆல்ரெடி வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு லைன் மட்டும் எப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே கொடுத்துரு. லைட் கொடுத்துட்டு மேலே சேவ் பட்டன் இருக்கும், அது சேவ் எல்லாம் நான் ரெண்டு லைன் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபுல்லாக பண்ணிவிட்டு மேலே சேவ்னு இருக்கும், அது சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகிடும். எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் சரி. இப்போ ஃபுல்லாக பேக் வந்துட்டு ப்ளஸில் கொடுத்தீங்கன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து அதே 16:9 போங்க. 9 போய்ட்டு
நீங்கள் பேக்ரவுண்ட் ஏதாவது பில்டிங்ஸ் இல்லை நேச்சுரல்ஸ் ஏதாவது காட்டினாலும் நீங்கள் காட்டலாம். நான் பேக்ரவுண்ட் வந்து பில்டிங்ஸ் இந்த சேனல்ஸில் இருக்க அதெல்லாம் காட்ட போகிறேன்னா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். நீங்கள் அதேமாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து அழகாக இது காட்டும். வீடியோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ லேயரில் போயிட்டு மீடியாவில் போனீங்கன்னா நீங்கள் இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்த அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணிங்க. வீடியோ ஆட் பண்ணிட்டு சிசர் பக்கத்தில் வந்து ஸ்பிளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அது பாக்ஸ் மாதிரி இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாகிடும். ஃபுல்லாகிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது கரெக்டாக எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து மேலே இருக்க லேயர் வந்து சிசர் மூலமா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் போயிட்டு செகண்ட் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பிளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதான் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து சேவ் பண்ணிருக்கோம், அதை கொடுத்து சேவ் கொடுத்துருங்க.